கொரோனா தொற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்திய அரசுக்கு அவசர கால நிதியாக ஆசிய வளர்ச்சி வங்கி 30 லட்சம் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. ஆசிய பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் கட்டுப்படுத்துதல் மற்றும் சிகிச்சை அளித்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு இந்த நிதியுதவி பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த ஏப்ரல் 28 தேதி 15 லட்சம் அமெரிக்க டாலர் நிதியை வழங்க ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்புதல் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.